புதிய முகம் பழைய முகம் என்கின்ற ஒரு செய்தியை வேளாண் அவர்கள் வழங்கியிருந்தார். அது ஒரு தாக்கத்தை செலுத்தியது, இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தியது. அதுக்கான காரணம் என்னவென்றால், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில்தான் கூடுதலான வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு ஆன ஒரு மனுவை கொடுத்திருந்தார்கள். அந்த மனு கொடுத்தவர்களிடம் செயலாளர் கொடுத்த பதில் என்னவென்றால், பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்காமல் விட்டால் உங்களுக்கு அந்த நியமத்தை தரலாம் என்கின்ற ஒரு விடயம் கலைத்ததன் காரணமாக அது ஒரு புதாகரமாக சென்று குறிப்பாக பட்டிருப்பு தொகுதியிலும் அதுக்கூடிய தாக்கத்தை விளைவித்திருந்தது என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் உண்மையிலே இந்த தேர்தலில் எங்களை மூன்று பேரையும் வெற்றியை எட்ட முடியாது என்பதில் கூடிய அக்கறை செலுத்தப்பட்டது. ஆனால் யோகேஸ்வரன் ஐயா மட்டும் ஜெபராயனம் கூறியது போன்று அங்கிருந்த மக்கள் தெளிவாக இருந்ததன் காரணமாக அவர் வெற்றி ஈட்டியாரை தவிர, இக்காரணம் கொண்டும் தனித்தொகுதி இலங்கை தமிழிசை கட்சி இதை சேர்ந்த செயலாளர் அவர்கள் அவருக்கு வாக்கு போட வேண்டும் என்ற கருத்து கூறவில்லை, அவரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்து கூறியதாக நான் அறியவில்லை. மாறாக வாக்கு போடக்கூடாது என்ற கருத்து இருந்தது, அதில் எங்களையோடு சேர்த்து அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் அந்த தனித்தொகுதியாக இருந்த காரணத்தினால் அவர் அதில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இதில் என்னை பொறுத்த மட்டில் நான் கண்ட தனிப்பட்ட கருத்து, நான் ஏறக்குறைய 84 கருத்தரங்குகளை இந்த தேர்தலில் போது பல இடங்களிலே நான் முன்வைத்திருந்தேன். குறிப்பாக நான் கூறிய விடயம் என்னவென்றால், இந்த தேர்தலில் 4 ஆசனங்களை பெற வேண்டும். 4 ஆசனங்களை பெறுவதற்காக தமிழ் மக்கள் அனைவரும், மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னமான வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அது வாக்களிப்பது தமிழ் மக்களின் ஒரு தேசிய கடமை. ஆனால் அதில் 8 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் 2004 ஆண்டு தொடக்கம், 2012 தடவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன். என் மீது அதிருப்திருக்குமாக இருந்தால் அல்லது வெறுப்பு இருக்குமாக இருந்தால் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நான் தெளிவாக கூறியிருந்தேன். ஆனால் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அந்த அடிப்படையில் இந்த தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நான் தொண்டு பிரச்சனை ஒன்றையும் கூட நான் வெளியிட்டிருக்கின்றேன். வாக்களித்த மக்களை நான் பாராட்டுகின்றேன். என்னை பொறுத்த மட்டில் 21,306 விருப்பு வாக்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதிலே பட்டிருப்பு தொகுதியில் கூடுதலாக எனக்கு வாக்கள் அந்த விருப்பு வாக்கு எனக்கு தான் கிடைத்திருக்கின்றது. ஆக அந்த வகையில் நான் அதை திருப்தி அடைகின்றேன். என்னை பொறுத்த மட்டில் எதிர்வருகின்ற தேர்தல் என்பது, இப்போ நீங்கள் கூறியது போன்று பிரதேச உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒன்று வர இருக்கின்றது நவம்பர் மாதம். அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அந்த தேர்தலில் நாங்கள் நினைக்கின்றேன், இங்கே இருக்கின்ற 3 ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் சேர்ந்து அந்த வேலைத்திட்டத்துக்கு நாங்கள் கூடிய அக்கறை செலுத்தி இலங்கை தமிழிசை கட்சியின் வெற்றிக்காக தொடர்ச்சியாக நாங்கள் உழைக்க இருக்கின்றோம். இந்த விடயங்கள் எங்களுக்கு இந்த கசப்பான சம்பவங்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் நாங்கள் எங்கள் இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் 3 பேருமே மத்திய குழு உறுப்பினர்கள். அந்த வகை நாங்கள் எங்கள் அந்த ஆட்சியை அங்கே தெரிவிக்க இருக்கின்றோம். இதில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று, சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார் என்று, இதில் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய குழு என்பது ஒன்றும், அடுத்த விடயம் என்னவென்றால் இலங்கை தமிழிசை கட்சியுடன் சேர்ந்து ஏனைய கட்சிகள் 3 இருக்கின்றது. ஆகவே இந்த தேசிய பட்டியல் விடயத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த கூட்டத்தை திருவண்ணாமலையில் நடத்தியதாக நான் அறிகின்றேன். ஆகவே அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கமைய இந்த 2 உறுப்புரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தனக்கு தரவில்லை என்பதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் கேட்பதில் நியாயம் இருக்கின்றது, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் இந்த விடயங்களை அந்த கட்சி தலைமைதான் அதை பார்க்க வேண்டுமே தவிர தனியே நான் நினைக்கவில்லை. இலங்கை தமிழிசை கட்சி மட்டும் அதை கையாள வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இலங்கை தமிழிசை கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் மாவை சேனாகராஜ் அண்ணன் இருக்கின்றார். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்ற அடிப்படையில் இரா சம்பந்தனையாக இருக்கின்றார். ஆகவே அவர் இருவரும் சேர்ந்தால் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். முடிவில் மாற்றம் வருமா இல்லையா என்பதை அவர்கள் தான் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் நான் தேசிய பட்டியல் உறுப்பினராக வர வேண்டும் என்று நான் காரணம் ஒன்று எனது வாயால் இவரிடமும் நான் கேட்கவும் இல்லை. ஆனால் எனது ஆதரவாளர்கள் அங்கு கேட்டு சென்றார்கள். எல்லோரும் அந்த விண்ணப்பம் கொடுப்பது போல் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நான் தேசிய பட்டியல் கிடைக்கவில்லை என்ற கவலையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவிக்கப்படவில்லை என்ற கவலை எனக்கு இல்லை. இதைவிட இன்னும் கூடுதலாக இலங்கை தமிழிசை கட்சியின் வெற்றிக்காக உழைப்பேன் என்பதை நான் இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.